உள்ள வெளியில போறாண்டி. இப்ப என்ன பண்றது? அத்தை வாங்க, இந்த நர்சைய போய் பார்க்கலாம். வாணி, ஏய் வாணி, இங்கே வா. சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம், இது புடி. புடின்னு சொல்றல, வச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி வேலையை கரெக்டா முடிச்சிடணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பி தவறி கூட உன் முகத்துல பதட்டத்தையோ டென்ஷனையோ காட்டிக்காத மேடம். இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணி பழக்கமே இல்லை மேடம். என் ஃபேமிலி சிச்சுவேஷன் கொஞ்சம் பணம் தேவைப்படுறதால தான் நீங்க சொல்ற இந்த காரியத்தை பண்றதுக்கு நான் சம்மதிச்சேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க என்கிட்ட ஃபோன்ல சொன்ன உடனே நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனா இது தப்புன்னு தோணுது மேடம். உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன், விட்டுருங்க. ஏய், நீ எல்லாம் என்ன பொண்ணு, புழைக்க தெரியாதவளா இருக்க? தேடி வர மகாலட்சுமிய யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? இப்ப உன்னை என்ன பண்ண சொன்னாங்க? போய் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணவா சொன்னாங்க? இங்க பார், நாங்க சொன்னதை மட்டும் கரெக்டா செய், அது போதும். உனக்கு பத்தலைன்னா இன்னும் சேர்த்து கூட பணம் வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு மறுபடியும் எங்ககிட்ட வந்து இந்த மனசாட்சி மண்ணாங்கட்டின்லாம் சொன்ன, அப்புறம் ஓ நிலைமை என்ன ஆகும்னு நீயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். போ. வீணா, எனக்கு என்னமோ இவ மேல ரொம்ப சந்தேகமா இருக்க. நாம சொன்ன வேலைய கரெக்டா முடிப்பாளா? அத்த, வாழ்க்கையில எல்லாரையும் எப்போதுமே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா எந்த வேலையும் நடக்காது. யாராலையும் எதையும் செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க வேணா பாருங்க, இந்த நர்ஸ் கரெக்டா பண்ணி முடிப்பா. அது எப்படி, நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? அத்த, ஓட்டப்பந்தய போட்டியில ஒருத்தன் ஓடுறதுக்கும் நாய் துரத்தும் போது உயிரை கையில பிடிச்சிட்டு ஒருத்தன் ஓடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்போதுமே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒருத்தன் ஓடுறான்ல, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். அந்த நர்ஸ் வாணிக்கு அப்பா இல்ல, அம்மா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி, இவங்கள இவதான் வேலை பார்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, இந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இந்த பிளான இவளை வச்சு முடிக்க சொல்லிருக்கேன். உண்மையிலேயே நீ அதி புத்திசாலிதான் மருமகளே.